வணக்கம். டெஸ்ட் கோடு 152, மே 2019. மாறுதல் பயணப்படிகள் அரசு ஊழியரின் குடும்பத்திற்கு அனுமதிக்கப்படும் தினப்படியின் அளவு என்ன? சி. அரசு ஊழியருக்குள்ள தகுதியான தினப்படி. தற்காலிக பணி நீக்கத்தில் இருப்பவருக்கு எவ்வகையான விடுப்பும் ஒப்படைப்பு விடுப்பு உட்பட எவ்விதியின் கீழ் வழங்கக்கூடாது? ஏ. அடிப்படை விதி 55. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலுவலரின் பயணப்பட்டியல் மேலப்பம் பெறாமலே பணமாக்கப்படலாம். ஏ. தலைமை நீதிபதி. மாறுதல் பயணப்படிக்கு தகுதியற்ற குடும்ப உறுப்பினர் யார்? ஏ. விதவை சகோதரி. நீலகிரி மாவட்டம் முழுவதும் பிரசேர்க்கை 5 கீழ் சிறப்பு நிலப்பகுதியாக எந்த வகையில் சேர்க்கப்பட்டுள்ளது? ஏ. வகை 1. ஓய்வூதியம் மாற்றீடு செய்யப்பட்டிருந்தால் மாற்றீடு செய்யப்பட்ட நாளிலிருந்து எத்தனை ஆண்டுகள் முடிந்த பின்னர் முன்பிருந்த நிலைக்குழு ஓய்வூதியம் கொண்டு வரப்படும்? பி. 15. இடமாற்றத்தால் இருப்பிடம் மாறாத நிலையில் இருப்பின் வழங்கப்படும் பணி ஏற்பிடை காலம்? ஏ. 1 நாள். ஈட்டிய விடுப்பை மற்ற விடுப்புகளுடன் சேர்த்தோ தனியாகவோ அதிகபட்சம் எத்தனை நாட்கள் வரை ஒரே சமயத்தில் அனுபவிக்கலாம்? சி. 180. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த தரவூதியம் பெறும் அலுவலர்கள் தானே பணம் பெறும் அலுவலர்களாக கருதப்படுவார்கள்? சி. ₹7,600. புது வருங்கால வைப்பு நிதியிலிருந்து பகுதி இறுதி முன்பணம் வீடு கட்டும் நோக்கத்திற்காக அதிகபட்சமாக எவ்வளவு ரூபாய் பெற்றுக்கொள்ளலாம்? சி. ₹9,00,000. ஒரு அரசு அலுவலர் 6 மணி நேரத்திற்கு மேல் 12 மணி நேரம் வரை பயணம் மேற்கொண்டால் வழங்கப்படும் தினப்படி? பி. 70%. ஈட்டிய விடுப்பு முன் வரவு முறை எந்த தேதி முதல் அமலுக்கு கொண்டு வரப்பட்டது? டி. 1/7/1994. தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு எத்தனை முன் ஊதிய உயர்வு வழங்கலாம்? ஏ. 1. அடிப்படை பணியாளர்களின் வயது முதிர்வில் ஓய்வு பெறும் வயது என்ன? சி. 60. அறுதியிட்ட பயணப்படி பெறும் ஒரு அரசு அலுவலர் பயணத்தின் போது நிர்ணயிக்கப்பட்ட நாட்களுக்குள் அரசு ஊதியை பயன்படுத்தினால் பிடித்தம் செய்யப்பட வேண்டியது எவ்வளவு சதவீதம்? ஏ. 25%. தன் விருப்ப ஓய்வில் செல்லும் உயர்பணி அலுவலருக்கு வழங்க வேண்டிய அதிகபட்ச சிறப்பு உயர்வு? சி. 5 ஆண்டுகள். விடுப்புக்கால பயணச் சலுகை அரசு அலுவலர் தான் வேலை பார்க்கும் இடத்திலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து வெளியே பயணம் செய்தால் அனுபவிக்கும் தூரம் அதிகபட்சமாக? டி. 800 கிலோமீட்டர். ஊதிய பட்டியல்கள் மற்றும் செலுத்து சீட்டுகள் கண்டிப்பாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஆண்டுகள்? ஏ. 40 ஆண்டுகள். ஒரு ஓய்வூதியர் அல்லது குடும்ப ஓய்வூதியர் 100 வயதை கடந்தால் அவருக்கு உயர்த்தி வழங்கப்படும் கூடுதல் ஓய்வூதியம் அல்லது குடும்ப ஓய்வூதியத்தின் அளவு? டி. 100%. ஒப்படைப்பு விடுப்பு காலத்திற்கு கீழ்கண்டவற்றில் எது வழங்கப்பட மாட்டாது? டி. மருத்துவப்படி. புது வருங்கால வைப்பு நிதியிலிருந்து பகுதி இறுதி தொகை பெற எத்தனை ஆண்டுகள் பணி முடித்திருக்க வேண்டும்? பி. 15 ஆண்டுகள்.
விடுப்பு ஒப்படைப்பு ஊதியத்திற்கு தகுதியான படி எது? ஏ மலைவாழ் படி. 2016 பிப்ரவரி மாதத்தில் 15 நாட்கள் ஈட்டிய விடுப்பு ஒப்படைப்பு செய்யும் பொழுது ஒரு அலுவலரின் ஒப்படைப்பு விடுப்பூதியம் கணக்கிட வேண்டிய விகிதம் பி 1/30. பயண முன்பண பட்டியலுக்கு உரிய படிவ எண் எது? சி TNTC 22. அறுதியிட்ட பயணப்படி பெற வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள் ஒரு மாதத்தில் குறைந்தபட்ச பயண நாட்கள் எவ்வளவு இருக்க வேண்டும்? சி 20. அலுவலக பயணத்தின் பொழுது இலவச உணவு வழங்கப்பட்டால் பெறத்தக்க தகுதியான தினப்படி சதவீதம் பி 25%. மாறுதல் பயணப்பட்டியல் பயண முடிவுற்ற நாளிலிருந்து கீழ் குறிப்பிட்ட மாதத்திற்குள் சமர்ப்பிக்க வேண்டும் சி 3 மாதங்கள். அரசு ஊழியரின் முழு நேரமும் அரசின் முடிவில் இருப்பதால் அவர்கள் எந்த வகையில் அரசு பணியாற்றிட பணிகாலம் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ள விதி. அதாவது முழு நேர அரசு ஊழியர் என்பதற்கான வரையறை கூறப்பட்டுள்ளது சி அடிப்படை விதி 11. ரூபாய் 8,700 தரவூதியம் பெறும் ஒரு அலுவலருக்கு ஒட்டுமொத்த மானியம் 60 கிலோமீட்டருக்கு மேல் பயணம் செய்தால் அனுமதிக்கப்படும் தொகை டி ரூபாய் 1,800. அதிகபட்சம் எத்தனை நாட்கள் பணி ஏற்படை காலம் அனுமதிக்கப்படுகிறது? ஏ 7 நாட்கள். இடைநிகழ்வு செலவு கேட்புரிமை பெற ஒருவர் குறைந்தபட்சம் எத்தனை கிலோமீட்டருக்கு மேல் பயணித்திருக்க வேண்டும்? சி 160. ஒப்படைப்பு விடுப்புக்கான விண்ணப்பம் பெறப்பட்ட எத்தனை நாட்களுக்குள் விடுப்பு ஊதியம் வழங்கப்பட வேண்டும்? சி 45. ஒரே பிரசவத்தில் இரட்டை குழந்தைகள் பிறந்திருந்தால் குடும்ப ஓய்வூதியம் இரட்டையர்களுக்கு எந்த விகிதாச்சாரத்தில் வழங்கப்பட வேண்டும்? பி 50:50. அரிதான பணியில் பணியாற்றும் அலுவலர்களுக்கு எந்த விடுப்பு தகுதியில்லை? சி அயல்நாட்டில் பணிபுரிவதற்கான விடுப்பு. கீழ் குறிப்பிட்டுள்ள தேதி முதல் 5 ஆண்டுகள் பணி முடித்தவருக்கு விடுப்பு கணக்கு திருத்தி அமைக்கும் முறை கிடையாது. டி 1/7/1994. அயல்நாட்டில் பணிபுரிவதற்கான விடுப்பினை ஒரு அரசு அலுவலருக்கு அதிகபட்சமாக கீழ் குறிப்பிட்ட ஆண்டுகள் வழங்கலாம் பி 5. இடமாற்ற கால ஊதியத்திற்கு பின் வருவனொற்றில் தகுதியற்றது சி அறுதியிட்ட பயணப்படி. தர ஊதியம் ரூபாய் 4,800 பெறும் ஒரு அலுவலர் மாறுதலின் போது சொந்த உடைமைகளை பயணிகள் ரயிலில் கொண்டு செல்ல அனுமதிக்கப்படும் எடை சி 75 கிலோ. ஒற்றை விலைப்புள்ளி முறையில் கீழ் குறிப்பிட்ட தொகை வரை பொருட்களை வாங்கலாம் டி ரூபாய் 10,000 முதல் 25,000 வரை. பொது வருங்கால வைப்பு நிதி தற்காலிக முன்பணம் 2 மாத ஊதியத்திற்கு குறைவாக இருப்பின் கீழ் குறிப்பிட்ட மாத தவணைகளுக்கு மிகாமல் பிடித்தம் செய்ய வேண்டும் ஏ 24 மாத தவணை. நன்றி, வணக்கம்.